ஏ டு ஜேட் எவரிடே நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நேரத்தில் மறக்காமல் அருகாமையுள்ள பெல் பட்டன் அழுத்துங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சரி நேர்களே இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமான சுரக்காயை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சுரக்காயானது எல்லா காலங்களிலுமேயே நமக்கு கிடை கிடைக்கக்கூடிய விலை மலிவான ஒரு காயாகும் ஆனால் அந்த சுரக்காயில் என்ன சத்து இருக்குது சுரக்காயில் சத்தே இல்லை அப்படின்னு நிறைய ஜனங்கள் பேசிக்கிறாங்க ஆனால் அந்த சுரக்காயில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அந்த சத்துக்களானது நம் உடலுக்கு வரக்கூடிய ஒரு சில நோய்களை போக்கக்கூடிய ஆற்றல் உடையது இந்த சுரக்காயானது அதனால தான் நம்ம பழங்காலத்துலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா சுரக்காய்க்கு உப்பு இல்லை அப்படிம்பாங்க ஆனால் அந்த சுரக்காய்க்கு உப்பு இல்லை அப்படிங்கிறது எதனால் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் கடைசியில் பார்ப்போம் இந்த சுரக்காயில் வந்து நீர்ச்சத்தானது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த சுரக்காயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வைட்டமின் சி வைட்டமின் பி சத்துக்கள் வந்து இருக்குது நீர் சத்து வந்து தொண்ணூற்றி ஆறு புள்ளி சைபர் ஏழு பர்சன்டேஜ் இருக்குது இரும்பு சத்து மூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட்டும் தாது உப்பு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டும் பாஸ்பரஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் புரதம் வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கார்போஹைட்ரேட் டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் போன்ற சத்துக்களானது இந்த சுரக்காயில் அடங்கி உள்ளது கோடை காலங்களில் வந்து வரக்கூடிய அந்த சூட்டினை தவிப்பதற்கு இந்த சுரக்காயானது ரொம்ப பயனுள்ளதாக திகழ்கிறது கொடிய வெட்டத்தால் நம் உடம்புக்கு வரக்கூடிய தீங்குகளை போக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த சுரக்காய்க்கு உண்டு நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சாதாரணமாக இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டால் நீரிழிவு நோயால் நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க அந்த மாதிரி நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க இந்த சுரக்காயை வந்து ஏதோ ஒரு வகையில் உணவில் அதிகமாக சேர்த்திருக்கப்ப என்ன ஆகுனா அந்த இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவானது கணிசமான அளவு குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலர் வந்து இந்த வெயிலில் வந்து அதிக நேரம் வேலை செஞ்சாலோ அல்லது வெயிலில் அழஞ்சிட்டு வந்தாலோ அவங்களுக்கு வந்து அந்த தலை வழியானது ஏற்படும் அது மாதிரி இந்த கோடை காலத்தால் வரக்கூடிய வெப்பத்தால் வரக்கூடிய தலைவெளியை போக்குவதற்கு இந்த சொரக்காயில் உள்ள உள்பகுதியில் உள்ள அந்த சோற்று மாதிரி இருக்கிற அந்த வெள்ளை பகுதியை வந்து நன்றாக அரைத்து அதை வந்து நெற்றியில் பற்று போட்டு வந்தாங்கனாலே அந்த தலை வழியானது மிக விரைவில் குணமாகும் வாரம் ஒரு முறை ஏதோ ஒரு வகையில் இந்த சுரக்காயை வந்து நம்ம உணவில் சேர்த்துட்டு வந்தாலே நம்மளுடைய உடலின் சூடானது தவிக்கும் வெப்ப நோய்கள் எதுவும் நம்மளை அண்டாது நீர்க்கட்டு மற்றும் இந்த மஞ்சக்காமலைக்கு வந்து இந்த சுரக்காய் ஆனது ஒரு பயனுள்ளதாக திகழ்கிறது பெரும் வயிறு உள்ளவர்கள் வந்து இந்த சுரக்காயை பறித்து சுத்தம் பண்ணி மிக்ஸியில் போட்டு நல்லா அடுக்கி அந்த ஜூஸை வடிகட்டி குடிக்காங்கனாலே அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் வாரம் இருமுறை நம்ம சுரக்காயை வந்து மதிய உணவில் நாம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலே நம்மளுடைய உடலில் உள்ள பித்தமானது சமநிலை அடையும் இது மாதிரி இருக்கும்போது என்ன நம்முடைய நரம்புகளில் வந்து புத்துணர்ச்சி பெற்று நரம்புகள் வந்து வலுவடைவதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நம் உடம்பில் தேங்கி இருக்கும் கழிவுகளை வந்து இந்த சுரக்காய் சாப்பிட்றதுனால சிறுநீரகத்தின் வழியாக சிறுநீராக வெளியேற்றுவதற்கு இது ரொம்ப உறுதுணையாக இருக்குது நாம் இந்த சுரக்காய் அடிக்கடி சாப்பிட்ருக்கும் போது நம்முடைய சிறுநீரகத்தில் ஏதேனும் பாதிப்புகள் இருந்தாலோ அல்லது அந்த சிறுநீரகத்தில் தேங்கி இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு இந்த சுரக்காயானது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த மருந்தாக திகழ்கிறது சிறுநீர் கட்டு சிறுநீர் எரிச்சல் இது மாதிரி அந்த சிறுநீரக சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்யலாம் அந்த சுரக்காயை பறித்து சுத்தம் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அந்த ஜூஸை பிழிஞ்செடுத்து அதோட சிறிதளவு எலுமிச்சம் ஜூஸ் எலுமிச்சன் சாறு ஒரு அரை தேக்கரண்டி அளவு விட்டு அதை நல்லா கலக்கி குடிக்கிட்டு வந்தாங்கனாலே அவங்களுக்கு வந்து அந்த சிறுநீர் விடும்போது ஏற்படக்கூடிய எரிச்சல் சிறுநீர் கற்று மற்றும் அந்த சிறுநீரை வந்து தொ சொட்டு சொட்டாக போகக்கூடியது விரைவில் குணமாகும் என்ன நேர்களே நான் இந்த சுரக்காயில் வந்து இவ்வளவு மருத்துவ குணம் இருக்கிறது இந்த சுரக்காயானது நமக்கு எல்லா காலகட்டங்களிலுமே மிக விலை மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு காயாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்